Hi, hello friends. Welcome back to our channel. In this video, we will talk about the Indian Bank ATMல இருந்து நம்ம எப்படி வந்து கேஷ் வந்து வித்ட்ரா பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அது வந்து தமிழ்ல வந்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ அதுக்கு வந்து நம்ம கார்டை முதல்ல இன்செர்ட் பண்ணிரலாம். இன்செர்ட் பண்ணனும்னா நம்மளே வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்றாங்க. நம்ம வந்து தமிழ் அப்படிங்கற லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பணம் எடுக்க போறோம். அதனால பணம் எடுத்தல் அதுக்கு நேரா ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அந்த பட்டனை நீங்க வந்து அழுத்திக்கோங்க. அதை அழுத்தணும்னா நம்மளோட அடையாள எண், அதாவது 4-digit பின் நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை நம்ம வேறு யார் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அந்த நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னம்னா டிஸ்பிளேல உங்களுக்கு XX வரும். அந்த 4-digit பின் நம்பர் அடித்ததுக்கப்புறமேலே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுக்க சொல்லியிருக்காங்க. 500 நோட்டாக தான் இருக்குதான் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் 40 நோட்டு தான் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷனில் 20,000 மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 5,000 வித்ட்ரா பண்ண போகிறேன். இங்கே 500 நோட்டு மட்டும் இருக்கிறதுனால நீங்கள் 100-200 வித்ட்ரா பண்ண முடியாது. அதை கொடுத்துட்டு சரி அப்படிங்கிறதுக்கு நேராக உள்ள பட்டனை வந்து அழுத்திக்கோங்க. அழுத்தினதுக்கப்புறமேல உள்ளுக்குள்ளார அங்கே வந்து கேஷ் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த இது கேஷ் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த பணம் வர்றதுக்கான அந்த ஒரு இடத்துல வந்து கரெக்டாக அந்த பணம் வரும். அந்த வர்ற சமயத்தில் நீங்கள் 2 செகண்ட்ஸில் டக்குன்னு வந்து எடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஒரு பீப் இண்டிகேஷனும் கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்டீங்க அப்படின்னம்னா பணம் வந்து உள்ளுக்குள்ளாரே போயிடும். அதனால நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துட்டே இருங்க. இப்போ இந்த கீழே கேஷ்னு எழுதியிருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் நமக்கு வந்து பணம் வரும். அது வந்தோன்னா நீங்கள் டக்குன்னு வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்துடலாம். எடுத்து முடிச்சுட்டு எப்பொழுதுமே நீங்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறப்ப உள்ளுக்குள்ளார அதே இடத்துல நின்று கேஷை வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு, இல்லை பணம் ஏதாச்சும் கிழிஞ்சிருக்கு, இல்லை சம ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னம்னா டக்குன்னு நம்ம வந்து பேங்க்கில் போய் இன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஏடிஎம்ல நமக்கு வந்து பிரிண்ட் அவுட்டே வர்றதில்லை. அதனால் நீங்கள் இதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செக் பண்ணி முடிச்சுட்டேங்க. செக் பண்ணணுன்னா இப்போ டிஸ்பிளேல வந்து வேற என்னமோ இப்போ புதுசாக வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பட்டன் அழுத்த சொல்லுவாங்க. ஏடிஎம் யூஸ் பண்ணது உங்களுக்கு குட்டா ஆவரேஜா என்னங்கிறது ஏதாச்சும் ஒரு பட்டன் அழுத்திக்கோங்க. நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்காங்க. அதே வேணாலும் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு பட்டன் அழுத்தணும், நம்ம எக்ஸலண்ட்டோ குட்டோ ஏதோ ஒரு பட்டன் அழுத்தினதுக்கப்புறமேலும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கார்டை வந்து எடுக்க முடியும். எப்பொழுதும் கேஷ் பணம் எடுத்தோன்னா நீங்கள் வந்து கார்டை வந்து மறந்துடாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மறந்துடுறாங்க. நீங்கள் ஏடிஎம் கிளர போகிறப்ப கேஷு, அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம் கார்டு, அது ரெண்டையுமே வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.